எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார். இந்த வாரம் புக்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான பெஸ்ட்டான வெப்சைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ஃபில்மேக்கிங் புக்ஸை பற்றின சில வீடியோஸ் வந்து பார்த்தோம். பட் அந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து புக்ஸ் எல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரியான வெப்சைட்ஸோ இல்லை வந்து புக் ஸ்டோரோ வந்து தெரியறதில்லை. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அண்ட் அதுபோக இது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், அதாவது வந்து நான் சென்னை இல்லை எனக்கு தெரிஞ்ச எல்லா வெப்சைட்லேயும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதுபோக நான் கீழே மென்ஷன் பண்ணுற எந்த ஒரு புக் ஸ்டோரோ அப்படினாலும் வெப்சைட்டோ வந்து பார்த்தினாலும் எனக்கு எந்தவித ஸ்பான்சரும் பண்ணல. அதே மாதிரி அவங்க எனக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரீ புக்கும் கொடுக்கல. இது பியூர்லி வந்து பார்த்தினாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து ஒவ்வொரு வெப்சைட்டாக அதே மாதிரி புக் ஸ்டோராக போய் நான் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தினாலும் முழுக்க முழுக்க என்னோட ஐடியா மட்டும்தான். ஸோ மேபி நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில பேர்த்துக்கு வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் இது வந்து பியூர்லி எனக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற புக் ஸ்டோர் ஆகட்டும் இல்லை வெப்சைட் ஆகட்டும், அந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழில் ஒரு மாபெரும் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு வந்து இந்த கீழே உள்ள லிஸ்ட்டு தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபில்மேக்கிங் ரிலேட்டடான புக்ஸ் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் புக்ஸ் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை இங்கிலீஷ் நாவல்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை இங்கிலீஷ் வேறு எந்த புக் வாங்கணும்னு நினச்சாலும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமேசான் தான். சில டைம் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து இருக்குது. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் புக்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து ஒரு புக் ஸ்டோராக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு ஒரு இதாக வந்து நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபில்மேக்கிங் ரிலேட்டடான புக்ஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சாலோ இல்லை இங்கிலீஷ் புக் வாங்கணும்னு நினச்சாலோ உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்றது வந்து அமேசான் தான். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஆஃபர்ஸ் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அமேசான் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே இந்த வார வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற ஃபஸ்ட்டு புக் ஸ்டோருன்னு சொல்லலாம், அதே மாதிரி வெப்சைட்டுன்னு சொல்லலாம், அவங்க வந்து பனுவல். நான் வாங்கின புக்ஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா பனுவலில். ஸோ பனுவல் புக் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் வந்து இருக்குது, சென்னை திருவான்மியூர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் வச்சுருக்காங்க. அவங்க ஆல் ஓவர் தி இந்தியா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்குட்டு வெளியேயும் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பருக்கு வந்து புக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க, ஐ திங்க் சிங்கப்பூர்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. அதுபோக அவங்களோட வெப்சைட்ல ஆகட்டும் இல்லை புக் ஸ்டோர் ஆகட்டும் எப்போவுமே வந்து 5% வந்து ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். இதுபோக நீங்கள் வந்து 500 மேலே வந்து புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கீழே பார்க்குற மேக்ஸிமம் வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் தான் வந்து இருக்கும். அதாவது 500 நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் தமிழ்நாடு ரேடியஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுப்பாங்க. இவங்களோட கலெக்ஷன் அப்படின்றது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும், ஃபில்மேக்கிங்கில் ஆரம்பித்து அதே மாதிரி நாவல்ஸாக இருந்தாலும் சரி தமிழ் மேக்ஸிமம் தமிழில் எல்லா விதமான கேட்டகரியும் வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பனுவல் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபோக்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் ஸ்டோர் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான், commonfolks.in அப்படின்றதான் இவங்களோட வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஐ திங்க் 15% போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் நிறைய புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு புக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, உங்களுக்கு 2 days லேட் ஆகணும். பட் அதே மாதிரி அவங்க சொன்ன டைமில் வந்து எனக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு எனக்கு அனுப்பின பேக்கேஜ். ஐ திங்க் இவங்க வந்து பாரிஸ் கார்னர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எல்லா டைமும் ஆஃபர் இருக்காது, பட் சில புக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 5% ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் சில புக்ஸ்க்கு வந்து ஆஃபரே இருக்குது. பட் இவங்களோட கலெக்ஷன் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலேயே பனுவலும் காமன் ஃபோக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பியோர் சினிமா. ஸோ அந்த டைட்டிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபில்மேக்கிங் புக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் இல்லை நீங்கள் ஃபில்மேக்கிங் ஓரியன்டட் புக்ஸ் மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களோட ஸ்டோருக்கும் போகலாம், அப்படி இல்லைனாலும் வெப்சைட்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இவங்களோட ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வடபழனியில் இருந்துச்சு, இப்போ வந்து வடசரவாக்கத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நிறையா புக்ஸ் வந்து இவங்ககிட்ட வாங்கியிருக்கேன், ஃபில்மேக்கிங் ரிலேட்டட் புக்ஸை நான் இது வரைக்கும் இவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். பட் மற்ற கலெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது. பட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மேக்ஸிமம் டைம் வந்து பெருசாக ஆஃபர்லாம் எதுவும் இருக்காது, எம்ஆர்பியில் தான் சேல் பண்ணுவாங்க இன்க்ளூடிங் அவங்க புக்ஸும் உள்பட. பட் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30%, 50% ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் 1 or 2 times வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஃபரில் வந்து சில புக்ஸ் வந்து வாங்கினேன். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ்.
இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக் ஸ்டோர். இவங்க வந்து கேகே நகரில் வந்து இருக்குது, அதாவது இவங்களோட புக் ஸ்டோர் வந்து கேகே நகரில் இருக்குது. அது போக இவங்களோட வெப்சைட்டும் வந்து இருக்குது. பட் நான் இது வரைக்கும் இவங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் போட்டதே இல்லை. மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புக் ஸ்டோர் போய் தான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி டிஸ்கவரி புக் பாலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் புக்ஸுக்கு, அதாவது அவங்களோட பதிப்பகத்திலேருந்து வர புக்ஸ்க்கெல்லாம் வந்து 10% கொடுப்பாங்க. பட் மற்ற பதிப்பகத்தோட புக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக ஆஃபர் இருக்காது. நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற நெக்ஸ்ட் புக் ஸ்டோர் அப்படின்னா பி ஃபார் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பி ஃபோர் புக்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாவரும் பப்ளிகேஷன், அதாவது யாவரும் பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அவங்களோட ஓன் புக் ஸ்டோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார் புக்ஸ் அப்படின்றது. என்னோட இன்னொரு ஃபேவரட்டான புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட தான், பி ஃபார் புக்ஸ் அப்படின்றது தான். ஏன்னா அது வந்து வேலைச்சேரில் வந்து இருக்குது, எனக்கு ரொம்ப பக்கம். நான் அடிக்கடி அங்கே போவேன். அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது நல்ல சஜஷன்ஸ் கேட்டாலும் வந்து உங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ்லாம் அவங்ககிட்ட கிடைக்கும். அதே மாதிரி அவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபில்மேக்கிங்கையும் ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஃபில்மேக்கிங் தாண்டி மற்ற புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் புக்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட புக் ஸ்டோரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்து அந்த புக்கை வாங்கணும், மேபி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 10 பேஜ் இல்லை 20 பேஜ் படித்து பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கு வந்து அவங்க வந்து நீட்டாக சேர்லாம் வந்து போட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து எப்போவுமே ஆஃபர் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 20% எல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உண்மையிலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சில புக் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 5-10 அப்படின்றது தான், சில டைம் அக்கேஷனலாக தான் 15 போடுவாங்க. பட் இவங்க எனக்கு 20% ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓன் பப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து இருக்குது. நானும் சில புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன், இன்னும் சில புக்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக விசிட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு புக் ஸ்டோர் அப்படின்னா இதுதான். சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் இல்லை, இல்லை இந்த புக் ஸ்டோர் போய் பார்க்க முடியாது அப்படின்னா அவங்களோட வெப்சைட் மூலமா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கும். 5%, 10% ஆஃபர்லாம் நிறையா புக்ஸ்க்கு வந்து இருக்கும். இவங்ககிட்ட எல்லா புக்ஸ்க்குமே ஆஃபர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா புக்ஸ்க்குமே ஆஃபர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பனுவலும் இவங்க மட்டும்தான் வந்து சென்னையில் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு புக் ஸ்டோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார் புக்ஸு. நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற நெக்ஸ்ட் புக் ஸ்டோர் அப்படின்றது வந்து பாரதி புத்தகாலயம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை மெயின்லேயே வந்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு சின்ன கட்டில் உள்ளே போனீங்கனாலே வந்து ஸ்டோர் இருக்குது. இங்கேயும் வந்து நான் அடிக்கடி போயிருக்கேன், சில புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி அவங்க புக்ஸ் வந்து நான் நிறையா வாங்கியிருக்கேன். இன்னும் சில புக்ஸ் வாங்குறதுக்காக வந்து அவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து பிரிண்ட் போடுறதுனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இவங்ககிட்டயும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி, இவங்ககிட்டயும் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஓன் புக்ஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க, மற்ற புக்ஸ்க்கு வந்து பெருசாக ஆஃபர் இருக்காது. அதே மாதிரி அவங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tamilbooks.com. நம்மளோட லிஸ்ட்டில் வரப்போகிற நெக்ஸ்ட் ஸ்டோர் வந்து நூலுலகம். இந்த புக் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் நாமக்கல்ல போய் அவங்ககிட்ட எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. பட் அவங்களோட வெப்சைட்ஸில் வந்து நிறையா புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சென்னையில் கிடைக்காத சில புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸில் வந்து கிடச்சிச்சு. சில டைம் அதாவது ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்கும். பட் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்குற நிறையா புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தேவையான சில புக்ஸ் வந்து மற்ற பக்கம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து udumalai.com. எனக்கு தெரிஞ்சு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் இன்னும் அந்த ஸ்டோரை வந்து விசிட் பண்ணல. நான் வந்து வெப்சைட் மூலிமா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து அவங்க வாட்ஸ்அப் மூலிமா தான் நான் அதிகமாக ஆர்டர் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் நூலுலகம் செக் பண்ணி அங்கேயும் கிடைக்காத சில புக்ஸ் வந்து இங்கே கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட புக் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு டைம் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு புக் ஸ்டோர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்ககிட்ட வந்து ஸ்டோர் இருக்குது, வெப்சைட் இருக்குது. பட் வெப்சைட் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் அதை வந்து நான் பெருசாக எதுவும் செக் பண்ணல. பட் இவங்களோட ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. நான் வந்து டைரெக்டாக போய் 2-3 டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் புக்ஸ் வந்து தமிழ் அண்ட் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புக்கும் நிறையா வந்து வச்சுருக்காங்க. பட் இவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஆஃபரும் இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து எம்ஆர்பியில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அக்கேஷனலாக தான் ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து வரும். பட் எனக்கு அப்படி ஒரு ஆஃபரில் நான் இவங்ககிட்ட எதுவும் வாங்கலை. பட் நான் நிறையா பக்கம் தேடி கிடைக்காத சில புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் நீங்கள் வந்து டி நகர் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது விசிட் பண்ண வேண்டிய ஒரு புக் ஸ்டோர்னு நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில்
லிஸ்ட்டில் வரப்போகிற நெக்ஸ்ட் வந்து கிழக்கு பதிப்பகம், அதாவது வந்து டயல் ஃபார் புக்ஸ். இவங்களோட புக் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டைக்கு ஒரு பக்கத்தில் ரொம்ப இன்டீரியரில் வந்து இருந்துச்சு. ஸோ நான் இந்த புக் ஸ்டோரை வந்து தேடி கண்டுபிடிச்சி போனேன். ஏன்னா இவங்களோட ஒரு முக்கியமான ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எங்கேயுமே அவைலபிள் இல்லை. ஸோ அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் நான் அவங்கள டேரெக்டாக போய் பார்த்தேன். ஸோ அப்படி தேடி போயிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சில புக்ஸ் வந்து வாங்கினேன், மற்ற சில புக்ஸு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக எந்த ஆஃபரும் கொடுக்கல, இவங்க ஓன் பதிப்பகமாக இருந்தாலும். வெப்சைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புக்ஸ், அது போக சில புக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த அவங்களோட வெப்சைட் வந்து டயல் ஃபார் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற நெக்ஸ்ட் புக் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா புக்ஸ். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் சர்ச் பண்ணி எனக்கு கிடைச்சதில் அதிகமாக கலெக்ஷன் வச்சுருக்கிறவங்க லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து இருந்தாங்க. பட் மேபி கொரோனா டைமில் இவங்க வந்து சென்னையில் இருக்கிற புக் ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரே ஒரு டைம் ஃபோனில் பேசும்போது அவங்க வந்து வேறு ஏதோ ஐ திங்க் திருப்பத்தூரோ சம்திங் வேறு ஏதோ சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட சில புக்ஸ் வந்து அவங்ககிட்ட இல்லை, அதனால் நான் வந்து எந்த ஆர்டரும் போடல. பட் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டையும் வந்து பண்ணிட்டு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் தேடுற புக்ஸ் வந்து இவங்ககிட்ட கிடைக்கிறக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புக்ஸ். ஐ திங்க் இந்த ஸ்டோர் வந்து பொள்ளாச்சியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்டோராக இல்லை வெறும் வெப்சைட்டான்றதை பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து பொள்ளாச்சியெல்லாம் போய் பார்க்கல. பட் நான் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபோனில் பேச உண்டான வாய்ப்புகள் கிடச்சி, ஏன்னா எனக்கு ஒரு புக்ஸ் தேவைப்படுச்சு. ஸோ அவர்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். புக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டிய இன்னொரு வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ். ஸோ நீங்கள் வந்து மேபி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வீக்கெண்ட் புக்ஸ். ஸோ இந்த வெப்சைட்லேயும் வந்து எதுவும் நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணல. நான் வந்து என்ன மாதிரியான புக்ஸ் வெப்சைட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துச்சு. நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற நெக்ஸ்ட்டு வந்து புக் மை புக்ஸ். ஸோ இவங்களும் வந்து புக் ஸ்டோரா அப்படின்றத பற்றி எனக்கு தெரியல. அதே மாதிரி இவங்களோட வெப்சைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் எதுவும் ஆர்டர் போடல. பட் பார்த்தேன் இவங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கார்ட். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே கிடைக்காத, ஏன் அந்த பதிப்பகத்தார்கிட்டே ஆக்சுவலி ஒரு டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்களோட ஒரு புக்கு. அவங்ககிட்ட கேட்கும்போது நாங்கள் இனிமேல் அந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ண முடியாது, ஏன்னா எங்ககிட்ட இருந்து ரைட்ஸ் வந்து வேறவங்ககிட்ட போயிடுச்சு. ஸோ அது எப்போ வரும்னு தெரில அப்படின்னாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ரேர் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்ககிட்ட இருந்தால் வந்து வாங்கினேன். ஸோ இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்ககிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் லாக்கார்ட்டில் அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ அவங்களோட ஓன் பப்ளிகேஷன், அது போக சிலதோட மட்டும்தான் வச்சுருந்தாங்க. நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிற கடைசி புக் ஸ்டோர் இல்லைனா வெப்சைட் ரெண்டுமே வந்து சொல்ல முடியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாசம் புக் ஆர்ட் அப்படின்றது தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வந்துருக்காங்க. ஐ திங்க் அது போக ரெண்டு இது வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதாவது வந்து பொன்மாரில் ஒன்று, இன்னொன்று வந்து ஈரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அங்கே ரெண்டு பிரான்ச் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நான் அவங்களோட வெப்சைட்டில் எதுவும் ஆர்டர் பண்ணல, ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். பட் ஓஎம்ஆர் நான் எதிர்ச்சியாக ஒரு நாள் போயிருக்கும்போது நான் புக் ஸ்டோரை பார்த்து அப்போ தான் நான் உள்ளே போனேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் கலெக்ஷன் வந்து எனக்கு கிடச்சி, நான் கொஞ்சம் நிறையா புக்ஸே அங்கே வாங்கியிருக்கேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸுக்குமே வந்து 5% ஆஃப் வந்து கொடுத்தாங்க. சில புக்ஸ்க்கு வந்து 10% கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்ல நல்ல கேரக்டராக வந்து இருந்தார். சப்போஸ் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் சர்க்கிள் இருக்கீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் காரப்பாக்கத்தில் வந்து இந்த ஸ்டோர் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்த தாண்டி மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் பதிப்பகத்தோட புக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பதிப்பகத்தோட புக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன அவங்களோட சூழ்நிலையை பொறுத்ததுன்னு சொல்லி வச்சுங்களேன். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் இன்னும் சில பதிப்பகத்தோட புக்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சினால் அவங்க தனித்தனி வெப்சைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ காலச்சோட எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் வெப்சைட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, NCBH சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஜீரோ டிகிரியோட புக்ஸை தான் நீங்கள் வாங்கணும்னு நினச்சால் அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். நான் சில புக்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட அவங்களோட ஓன் வெப்சைட்டில் வந்து வாங்கியிருக்கேன். நான் வாங்கின எல்லா புக்ஸுமே வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இவர் எஸ்ராவோட புக்ஸ், எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட புக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேசாந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கனா அவங்களுக்கு உண்டான ஓன் வெப்சைட் வந்து வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு புக் ஸ்டோர் போய் அந்த பர்டிகுலர் புக்குக்கு ஆஃபரே இல்லாமல் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி வெப்சைட்ஸில் உங்களுக்கு தேவையான புக்ஸை வந்து மேபி நிறையா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே போகும்போது தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுப்பாங்க. பட் அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அந்த மாதிரி கூட ஓன் வெப்சைட்லேயே போய் வாங்க முடியும். அதாவது ஒவ்வொரு பப்ளிஷரோட ஓன் வெப்சைட்டில் வந்து வாங்க முடியும். ஹோப் இவ்வளோ நேரம் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய வெப்சைட்டு அண்ட் புக் ஸ்டோரை பற்றி வந்து பார்த்தோம். பட் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் இருந்தாலும் சரி இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி
நீங்கள் போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு புக் ஸ்டோரோ இல்லை வெப்சைட்டோ வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அதை வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு புக் ஸ்டோர் வந்து கண்டினியூவாக இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மாதிரி வந்து வெளியே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கனா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் புக் ஸ்டோர் வந்து ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ மேபி இந்த மாதிரியான வீடியோஸோ இல்லை நீங்கள் போடுற ஒரு இன்ஃபர்மேஷனோ வந்து பார்த்தீங்கனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வகையிலையாவது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுபோக நீங்கள் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அப்படின்னாலும் ஒரு பெரிய ஆஃபரில் வந்து நீங்கள் புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சென்னை புக் ஃபேருக்காக வந்து வெயிட் பண்ணலாம். வருஷம் வருஷம் வந்து நடக்குது, நானே இந்த வருஷம் புக் ஃபேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு புக் ஸ்டோராக வந்து ஏறி இறங்குறது ஒவ்வொரு ஏரியாவாக போகிறது வந்து அவாய்ட் பண்ணும் ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம போனாலும் ஆஃபர் இருக்குமான்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் ஃபேரில் வந்து கிடைக்கும். அதுபோக எல்லா புக் ஸ்டோராகட்டும் அப்படி இல்லைனாலும் பதிப்பகத்தாராகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை புக் ஃபேருக்கு வந்து வருவாங்க. ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸையும் வந்து ஆஃபரோட வந்து வாங்க முடியும். வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஃபேர் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து நடக்குது. லாஸ்ட் இயர் வந்து கொரோனாவால் மார்ச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் ஜன் 9th ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்போ நடந்தாலும் சரி நான் வந்து இந்த புக் ஃபேரில் போய் நிறைய புக்ஸ் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். சப்போஸ் நீங்களும் அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக புக் ஃபேர் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனால் இங்கே மேலே சொன்ன ஏதாவது ஒரு வெப்சைட் வந்தோ இல்லை புக் ஸ்டோர் வந்தோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.